ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்ல தமிழ் வருடப்பெருப்பு வரப்போகுது தானே. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி என்னோடய வீட்டை நான் க்ளீன் பண்ண வீடியோ கொஞ்சம், ப்ளஸ் வந்து நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போனது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஹோம் சென்டரில். ஸோ அது சம்மந்தமான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் நம்ம சந்தியா கேஃபேல பார்க்க போகிறீங்க. ஸோ வித்தவுட் டிலே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். க்ளீனிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து மிஷினில் துணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மிஷினில் போட்டுட்டு, ப்ளஸ் வந்து இந்த மாதத்துக்கான க்ரோசரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துருச்சு. ஸோ அதுவும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடை க்ளீன் பண்ண போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒட்டடை அடிக்கிறது, அப்புறம் இந்த டஸ்ட் எடுக்கிறது, இந்தமாரி வேலையை தான் முதல்ல நான் வந்து ஆரம்பித்தேன். பெருசாக ஒன்றும் எங்களுடைய லிவிங் ரூம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் போட்டிருக்கிற அந்த டைல்ஸ்னால என்ன அப்படின்னா, அது ரொம்ப ஷைனாக இருக்கிறதுனால பெருசாக வந்து அந்த தூசு தும்பெல்லாம் வந்து அந்த டைல்ஸ் மேலே நிற்காது. ஸோ பட்டு பட்டுனு விழுந்துடும். அதனால் வந்து பெருசாக க்ளீனிங் வேலை இல்லை எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் இந்த இன்டீரியர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11 months கிட்டே இருக்கும், 10 to 11 months இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ அதனால் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ கீழே வந்து அந்த ஒட்டடை அதெல்லாம் இருக்கும் தானே, ஸோ அதை வந்து டைசனை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைசன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 3 months ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி ஏன் பெருசாக வீடியோ போடல அப்படின்னா, இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம யூடியூப்பில். ஸோ அதனால் நான் இதை பற்றி என்னத்தை சொல்லிட போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் சூப்பர் ப்ராடக்ட் இது. நான் ரெடி ஆகிட்டேங்க. இந்த சல்வார் வந்துட்டு எங்களோட ஆனிவர்சரிக்கு என்னோடய ஃப்ரெண்டு எனக்காக கிஃப்ட் பண்ணதுங்க. என் ஃப்ரெண்டு திவ்யான்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க எனக்காக வாங்கி கொடுத்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் வந்து என்னோடய ஃபேவரட் கலரும் கூட இது. இன்றைக்கி வந்து க்ளீனிங் வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப சீக்கிரமாக நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து 10 மணிக்கெல்லாமே நான் வந்து வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு குளிச்சிட்டோம். ஏன்னா சீக்கிரமாக ஷாப்பிங்க்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா வந்து சண்டேனாலே ரொம்ப க்ரௌடாக இருக்கும் தானே, அதனால். டைம் இப்போ 11 o'clock ஆகுது. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ ஏர்லியாக வந்தது. நாங்கள் தான் ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு மேலே ஆல்ரெடி வந்து 50% ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி உள்ளே தான் இருக்காங்க. காலையில் 6 மணிக்கே கிளம்பிடுவாங்க போலருக்கு நம்ம மக்கள் எல்லாம். பட் என்னென்னா சில ஷாப்ஸ்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை, இதெல்லாம் காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கேயும் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அன்னை விலாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு. அங்கே தான் வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்ருக்கேன். அவங்க அப்பா வாங்கிட்டு இருக்காங்க. யூஸ்வலாகவே பெண்களுக்கு ஷாப்பிங்னால் ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் வந்து நம்ம இந்தமாரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க எவ்வளோ அழகழகாக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து இந்த மாதிரி டெக்கர் பீஸாக இருக்கட்டும், அதோடய கலர்ஸாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போனாலே போதும், நம்ம வாங்கணும்னு கிடையாது. பட் அந்த இடத்துல நம்ம வந்து சுற்றி எல்லா இடத்தையும் நம்ம அழகாக பார்க்கும்போது இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வந்து நமக்குமே மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அப்படி ஒரு தருணம் தான் எனக்கு அன்னைக்கு அமைஞ்சது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய். அன்னைக்கு எனக்கு வந்து நான் ரிலாக்ஸாக நான் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் நான் பொறுமையாக நின்று பார்த்து வீடியோ எடுத்து அதோடய ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணி நான் ஷாப்பிங் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நகுலனை கூட்டிக்கிட்டு ஃபன் சிட்டி போயிட்டாங்க. ஸோ ரொம்ப அழகாக அந்த ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 1.5 மணி நேரம் அங்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அங்கே இருக்கும்போது நான் எடுத்த சில வீடியோஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வாங்க வேண்டிய சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். நாங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வா இன்றைக்கி வந்து வெளியே நம்ம போகலாம், இன்றைக்கி வந்து லஞ்ச் வெளியே சாப்பிட்லாம் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக நாங்கள் இங்கேருந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சம் டிமார்ட்டுக்கும் எனக்கு போகணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து கிராண்ட் மாலில் இருக்கிற டிமார்ட் போயிட்டு அங்கே ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் எனக்கு அங்கே வேலை இருந்தது. அங்கேயும் வந்து கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அக்கா கூட வந்து லஞ்சு சாப்பிட போயிட்டோம். எங்கே போனோம் அப்படின்னா கிரசன்ட் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குங்க தரமணியில். இது வந்து ஓஎம்ஆரில் கூட இருக்குது. இது வந்து ஒரு டிப்பிக்கல் கேரளா ரெஸ்டாரண்ட்டு தான். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே திரும்பவும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போவீங்க. ஃபல்லூடா கூட சூப்பராக இருக்கும். ஃப்ரூட் ஃபல்லூடா சூப்பராக இருக்கும். ரோஸ் ஃபல்லூடா, ராயல் ஃபலோட ட்ரை ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட் டூ ராயல் புகாரை விட இங்கே சூப்பராக இருக்கும். சித்தி எனக்கு கேரமல் குக்கிங் அதேங்க இங்கே இருக்கு. மெயின் கோர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அது வர வரைக்கும் ஸ்டார்டர்ஸ் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லியிருந்தோம். அவங்க சர்வ் பண்ண அந்த பவுல் கூட ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். லைக் எ பேன் மாதிரி இருந்தது அது. ப்ளஸ் ஃபுட்டு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி நாங்கள் ஒய்எம்ஆரில் இருக்கிற பிரான்ச்சில் சாப்பிட்ருக்கோம், பட் ஆனால் தரமணியில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ப்ளஸ் வந்து எங்கள் அக்கா ஃபேமிலிக்குமே இது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அங்கே சாப்பிட்றது. நம்ம டிஎல்எஃப்ல இருந்தோம்ல, அங்கே இது இருக்குது. ஒரு நைட்டு போனோம் நானும் அம்மா, இது ரொம்ப பிடிச்சி போச்சு. வெத்திலி ஃப்ரை கனவா அது இது கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெயில் தான் சூப்பராக சாப்பிடுவேன். அவ்வளோ ஈஸியாக எங்கள் மாமாவை கன்வின்ஸே பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். பட் எங்கள் மாமா வாயிலே வந்துட்டு இங்கே இருந்து அவர் சாப்பிட்ட டிஷ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நான் தான் அன்றைக்கி அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன். கேரமல் கிட்டத்தட்ட அது செரிக்கும். கேரளால இந்த மாதிரி சில்லி அரைச்சு எல்லாமே போடுவாங்க. எப்படி இருக்கு? இல்ல தப்பா வந்திருக்கு. ஆமா ஆமா, அது மோடியோடது, இதுதான் உங்களோடது. இல்லம்மா அங்கே பாருங்க, நீங்க ராயல் சொன்னீங்கல்ல ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ட்ரை ஃப்ரூட்ல அது தனியா
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஹோம் சென்டரில். என்னென்னா இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி தான், மொத்தம் மூணு பீஸு, பட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்று வந்து பாக்ஸ்க்குள்ளே இருக்குது, உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணதை காமிக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த கலராக சூஸ் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து இந்த கலரை இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கினேன். இதுதான் நான் சொன்ன அந்த கண்டெய்னர். மொத்தம் மூணு ஷேப் இருக்குது. இதில் இன்னொன்று ஒன்று குட்டி இருக்குது, அது வந்து உள்ளக்கு ஆல்ரெடி எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் இந்தளவுக்கு சின்னதாக இருக்கும். இதோ பாருங்கள், ஆக்சுவலி இதில் வந்து பிளாஸ்டிக்லும் இருந்தது, பட் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே வந்து கிளாஸ்வேர் அப்படி இல்லைன்னா சில்வர் அந்த மாதிரி எவர் சில்வராக இருக்கிற மாதிரி தான் வாங்கணும், முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இது வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சமைச்சதை இதில் போட்டுக்கலாம், இதில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்லையும் எடுத்து வச்சுக்கலாம். ப்ளஸ் நமக்கு சாப்பிட போகும்போது நம்ம இதை அவனில் வச்சு நம்ம ஹீட்டோ இதிலேயே பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப திரும்ப நம்ம பிளேட்டோ இல்லை பாத்திரமோ மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதோ, நமக்கு டைமும் சேவ் ஆகும், அட் தி சேம் டைம் வந்து அதிகமாக பாத்திரங்கள் நமக்கு வந்து யூஸ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி கிளாஸில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு செட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், ஒன்று வந்து நீங்கள் பார்த்தது. அதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 599 போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஜூஸு தண்ணி குடிக்கிறது எதுனாலும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இதுவும் கிளாஸில் தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இந்த அளவுக்கு, மொத்தம் வந்து 6 பீஸ் வருது. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 799 இது போட்டிருக்கு. இதில் 799 இது நல்லா இருக்குது, நல்லா சாலிடாக சூப்பராக இருக்குது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி பவுல்ஸ் வாங்கினேன். இது பாருங்கள் நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த கலர் தான் மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது இது. இது வந்து சர்விங் பவுல் மாதிரி, எதுவுமே ஹீட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் இல்லை ஏதாவது ஒன்று போட்டு வீட்டில் நம்ம சர்வ் பண்ணுறோம் அந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் இந்த பவுல் வாங்கியிருந்தேன். மொத்தம் கரெக்டாக 10 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் வந்துட்டு 99 ருபீஸ் ஒன் பீஸ். இந்த மாதிரி வந்து 10 வாங்கியிருந்தேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து பெரிய ஜூஸ் கிளாஸு, இது வந்து அப்படியே அதுலேயே பாதி, பட் அதே அளவுக்கான எம்எல் தான் இதுவும். பட் சைஸ் வைஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், பட் அகலமாக இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், என்னோடய ஃபேவரட் கலர் இது வந்து பர்பிள் கலர், பிங்க் கலர், ஆரஞ்சு கலர். ஸோ இங்கே பாருங்கள் உள்ள டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குல்ல.
இதோட ப்ரைஸ் வந்துட்டு 540 ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே வந்து ஒர்த்து தான் இதை இந்த அமௌண்ட்டுக்கு வாங்குறது. ஏன்னா நல்லா கனமாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன். இதில் வந்து நாலு இருக்குது அப்படின்னா எட்டு வர மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தேன். இது ஒன்று, இது ஒன்று. அடுத்து வந்து காஃபி மக்கு, இதோ இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மல்டி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதை பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நல்லா கிரிப் இருக்குது பிடிக்கிறதுக்கு. சூப்பராக எப்படியோ இது ஒரு 200, ஆமாம் எப்படியோ ஒரு 200 ml பிடிக்கும் இந்த ஒரு இந்த ஒரு காஃபி மக்கு. காஃபி, ஜூஸு, பாயசம், அப்புறம் சூப்பு நம்ம பவுலில் வச்சு குடிக்கிறது போல் இதில் வச்சு அப்படியே உட்காந்து சோஃபாவில் டிவி பார்த்துட்டே குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இதை வாங்கினேன். மொத்தம் வந்து 6 பீஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் 6 பீஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு சீலிங் ஹேங்கிங் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது பாருங்கள். இது என்னோடய ஃபேவரட் கலரில் தான். ஏன்னா என்னுடைய ஹாலில் இருக்கிற கர்ட்டனோட கலரும் இந்த கலர் தான். ஸோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரி இந்த ஒரு சீலிங் ஹேங்கிங் ஒன்று வாங்கியிருந்தேன். உள்ளக்க வந்துட்டு நம்ம அந்த டீ லைட் கேண்டில் கூட நம்ம ஏற்றி வைக்கலாம். பட் என்னென்னா அடிக்கடி இவ்வளோ ஹைட்டில் நம்ம ஏறி ஏறி அதை ஆஃப் பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் எதுவும் வைக்கல. ஜஸ்ட் ஒரு ஷோ பீஸ் மாதிரி இந்த இடத்துல நான் அதை வந்து மாட்டியிருக்கேன். சீலிங் ஹேங்கிங் அண்டு என்னோடய லிவிங் ரூமில் இருக்கிற கர்ட்டன் எல்லாமே வந்து ஒரே கலராக இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹோம் சென்டரில் நான் வந்து ஷாப்பிங் பண்ணது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் ஹோம் சென்டரில் ஷாப்பிங் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் டிமார்ட் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்கே இருக்குன்னா, நம்ம அந்த விஜயநகரில் கிராண்ட் மால் இருக்குல்ல, அங்கே டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமார்ட் போயிருந்தேன். ரொம்பலாம் வாங்கலை. தோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோர் மேட்டு, இது வந்து எதுக்குன்னா ஹாலில் வந்து வாஷ்பேஷன் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு கை துடைக்கிறதுக்காக. ஆல்ரெடி இது என்கிட்ட ஒரு செட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒன்று தேவை அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்துட்டு 50 ருபீஸ், அதாவது 49 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ 50 ருபீஸ் வச்சுக்கோங்களேன். இது ஒன்று வாங்கினேன், ஃப்ளோர் மேட். இது வந்து என்னோடய லிவிங் ரூமோடைய தீமுக்கு இந்த கலர் மேட்ச் ஆகும். ஒரு மாதிரி டார்க் க்ரீன் வச்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும், சூப்பர் சாஃப்ட் அண்ட் சூப்பர் கம்ஃபி, சூப்பராக இருக்கும். இதில் கால் வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக டிவி பார்க்குறதுக்கெலாம் புசு புசுன்னு இருப்பாங்க. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 230 ருபீஸ் தான். உங்களுக்கு ஆன்லைனில் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த எஸ்பெஷலி இந்த ஐட்டம் நான் சொல்கிறேன், இன் டிமார்ட்டில் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து 229 தான். ரெண்டு எடுத்த இந்த மாதிரி. ஸோ ஒன்று நம்ம வாஷிங்க்கு நம்ம போட்டுட்டாலும் இன்னொன்று வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்குறதுக்கு தான் இப்போ மெயினாக நான் போனேன் டிமார்ட்க்கு. ப்ளஸ் வந்து இந்த வாஷ்பேஷனுக்கு கீழே போடுறதுக்காக ப்ரௌனு தீமுக்கு சூட் ஆகிற மாதிரி ப்ரௌனில் வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் மேட்டு வாங்கினேன். சூப்பர் கிரிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட மற்ற ஃப்ளோர் மேட்டு மாதிரி இல்லை. இது ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரியான டைல்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா மூவே ஆகாது. நீங்கள் எவ்வளோ தள்ளினாலும் சரி, நீங்கள் தூக்கி தான் வைக்கணுமே தவிர உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகாது, மூவ் ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங், அப்படி நல்லா பிடிச்சிக்கும் ஃப்ளோரோட. இதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிமார்ட்டில். இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள். இது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. அப்படியே போட்டுட்டோன்னு அப்படியே நிற்கும் இது. இந்த மேட்டோட ப்ரைஸ் வந்துட்டு வெறும் வந்து 109, 110 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4 ஐட்டம் வாங்கினேன். அப்புறம் இந்த 2 குட்டி கிண்ணம் ஒன்று வாங்கினேன். இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 70 ருபீஸாம். நான் வந்துட்டு 59 ருபீஸ்க்கு இது ஆஃபர் போட்டிருந்தேன். நல்லா பெருசாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும் இது. இந்தமாதிரி 2 1 கிண்ணம் வாங்கினேன். இந்த காஃபி மக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கினேன். நானும் என் ஹஸ்பண்டை வந்துட்டு ஒரே மாதிரி கலரில் இருக்கிற வந்து இந்த மாதிரி மக்கில் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சிந்தித்தேன். ஸோ அதுதான் இது வாங்கினது. இதோடய ப்ரைஸு சொல்கிறோம் பாருங்கள், நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. டிமார்ட்டில் வாங்கினது வெறும் 29 ருபீஸ். இதோ பாருங்கள், சூப்பரில் ரொம்ப பிடிச்சி போச்சு. இது அழகாகவும் இருந்தது. அதை விட இது ப்ரைஸ் வந்துட்டு இந்த குவாலிட்டிக்கு இந்த 29 ரூபாய்க்கு ஒரு காஃபி மக்கு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து டிமார்ட்டில் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டக்குன்னு போய் எடுத்துகிட்டேன். மொத்தமே 4 ஐட்டம் தான் வாங்கினேன் நான் டிமார்ட்டில். ஸோ குயிக்காக என்னோடய ஷாப்பிங் நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.